நடுவில் யாரோ ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ யார் அதுன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வந்தேன். ஹலோ விக்கி, ஹாய். நான் வந்துட்டேன், நானும் வந்துட்டேன். ஹாய் விஷ்ணு, ஹாய் தர்ஷகுப்தா ஃபிஷியல், வெல்கம் பேக் குவீன், ஹேல் சூப்பர், ஹாய் விக்கி. ஒரு நிமிஷம் உங்ககிட்ட எல்லாம் பேச யாராவது விட்டுறாங்களா பாத்தீங்கள? இவ்வளோ இதுலயும் நான் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண வர பாருங்களேன். இதெல்லாம் நான் உங்க யாருக்கோ ஏதோ பேசணும் இன்ஃபார்ம் பண்ணும் அப்படிலாம் இல்லை, உங்களை பாக்குறதுக்கு உங்ககிட்ட பேசுறதுக்காக மட்டும்தான் நான் இந்த லைவ் வந்திருக்கேன். ஸோ சண்டே எல்லாரும் செடி நட்டுட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து டேக் பண்ணுங்க, யாரெல்லாம் எனக்காக இது பண்றீங்களோ. ஸோ உங்களை எல்லாம் நான் வந்து மீட் பண்ண போறேன். தேங்க்யூ விக்கி. ஹாய் மனோ. லுக்கிங் ஃபேபுலஸ் அண்ட் ப்ரித்தி லெனி, தேங்க்யூ. ஹாய் கார்த்தி, ஹாய் விக்னேஷ், ஹலோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஸோ ஹாப்பி விஜயதசமி ஃபார் எவ்ரிபடி. எல்லோரும் சாமி கும்பிட்டிங்களா? பூஜை பண்ணியாச்சா? எப்படி இருக்கு உங்கள் டே? கோயம்புத்தூர் எப்போ வருவீங்க? நான் நெக்ஸ்ட் மந்த் ஆயிரும் நான் கோயம்புத்தூர் வர்றதுக்கு கண்டினியூஸ். அது ஒன்று வெப் சீரீஸ் ஒன்று போயிட்டுருக்கு இல்லைங்களா? ஸோ அதை ரெண்டும் மாற்றி மாற்றி பண்ணிட்டுருக்கே கரெக்டாக இருக்கு. அப்படி தானே சொல்லுவீங்க, ஹேர் கலர் பார்த்தா பீடா போட்டு துப்பின மாதிரி இருக்குன்னு? கரெக்டா, நான் பண்ணும்போதே யோசித்தேன் இப்படி எல்லாம் வரும் சொல்லுவீங்கன்னு. பட் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிட்டேன். நான் இப்போதான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? அஷா குப்தா, மீ, ஹாய் ஜேஎஸ். இல்லை சேம் வெப் சீரீஸ் தான், அது வந்து லைக் 140 எபிசோட்ஸ் போகுது. ஸோ அந்த சேம் வெப் சீரீஸ் தான். ஹாய் ரமேஷ், சரண், ஹாய் சரண், தேங்க்யூ டு எவ்ரி ஒன் ஹூஸ் டைம் நைஸ். சீசன் 2க்காக வெயிட்டிங், வேற லெவலாக இருக்கு. தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். நோ நோ ஸ்வீட் ஹேர் ஸ்டைல், தேங்க்யூ. சூப்பர் ஹேர் ஸ்டைல், நைஸ். இந்த சாரியில் இருக்க ஃபோட்டோ இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஓகே, எல்லோரும் போய் சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, எப்பவுமே பாசிட்டிவாகவே இருங்க. யாருக்கும் உங்கள் மனசு அளவில் கூட கெடுதல் நினைக்காதீங்க, அது கண்டிப்பாக நம்மளுக்கு தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ யாரும் நம்மளை பாராட்டணும்னு நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ பாராட்ட எதிர்பார்த்து நீங்கள் உண்மையாக இருக்கிறதோ இல்லை நியாயமாக இருக்கிறதோ இல்லை எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதோ யாருமே பாராட்டணும்னு நினைச்சு பண்ணாதீங்க. நல்லது பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம பண்ணுறதுக்கான பலன் அது வரும். அது நான் என்னோடய ரியல் லைஃப்பில் பார்த்துருக்கேன். ஸோ அதுதான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன நல்லது பண்ணுறீங்களோ அது உங்கள் லைஃப்பில் உங்களுக்காக தேடி எங்கே இருந்தாலும் வரும், அதில் நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். ஸோ அதே மாதிரி நல்லது மட்டும் பண்ணுங்கள், உங்கள் லைஃப் நல்லா இருக்கணுமா? நல்லது பண்ணுங்கள், நல்லது நினைங்க, எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைங்க, கண்டிப்பாக நம்ம நல்லாயிருக்கோம். அது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ நம்ம மனசளவில் கூட யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க, அது நம்மளுக்கே திருப்பி வரும். ஓகே, பி ஹாப்பி, பி குட், பாசிட்டிவாக இருங்க, ஜாலியாக இருங்க. யார் என்ன உங்கள் லைஃப்பில் பிரச்சனை வந்தாலோ இல்லை உங்கள் லைஃப்பில் என்ன கஷ்டங்கள் வந்தாலோ அது எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டுருங்க. எல்லாருக்குமே அது இருக்கும், ஒரு கஷ்டத்தை ஒரு வலி எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஃபேஸ் பண்ண முடியாமல் நம்ம ஃபீல் பண்ணி பண்ணி அதேவே நினச்சிட்டு இருக்கிறதும் வேஸ்ட்டு. ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்தது நம்ம எப்படி போகலாம், யாரெல்லாம் நம்மளை வந்து வச்சு செஞ்சாங்களோ அவங்களெல்லாம் நம்ம பழி வாங்கிறது நம்ம சக்ஸஸ்னால மட்டும்தான்
நம்ம வெற்றி தான் அவங்கள பழி வாங்கறதுக்கான முதல் இது. அதுக்காக அவங்கள பத்தி பின்னாடி பேசுறது, அதாவே நினைச்சிட்டு இருக்கிறது, அதெல்லாம் சுத்த வேஸ்ட். ஸோ அதனால ஹாப்பியா இருங்க.